item, Tinaga Nungambakam. Dazzler All Day Lip Color. Available in 30 plus shades at Rs. 200. IBC Mangai நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். பொதுவாகவே பெண்களுக்கு தங்களோட ஸ்கின் மேலே ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கணும், க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ இன்றைக்கி அதுக்கு நிறைய பெண்கள் வந்து பல பியூட்டி டிப்ஸை வந்து பின்பற்றிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு பியூட்டி டிப்ஸை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபேஷியல், நிறைய பேர் வந்து விதவிதமான ஃபேஷியல் பண்ணிவிட்டு பார்லர் போயிட்டு கெமிக்கல் நிறைந்த அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபேஷியல் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபேஸை வந்து கொஞ்சம் இது பண்ணி டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை வச்சு எவ்வளோ சிம்பிளாக ஃபேஷியல் பண்ண முடியுமோ அதை வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஃபேஷியலோட ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது என்னென்னா கிளென்சிங். கிளென்சிங்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க், அதாவது மில்க்கை வந்து நம்ம ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை ஹாட் வாட்டர்ட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கிளென்சிங் முடிஞ்சுது. இந்த கிளென்சிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பு. ஸ்க்ரப்புக்கு பெஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பனானா பீல், அதாவது வாழைப்பழத்துடைய தோல். இந்த தோலை வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். ஃபோர்ஹெட் அப்புறம் சீக்ஸ் சின் எல்லா இடத்துலையும் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் ஹாட் வாட்டர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணணும். மசாஜ் வந்து நம்மளோட ஸ்கின்னில் வந்து அந்த ரத்த ஓட்டத்தை வந்து இன்னுமே அதிகரிக்கும். அதுக்காக வந்து நம்ம மசாஜ் பண்ணுறோம். இந்த மசாஜுக்கு பெஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ. பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சுட்டு அதை நல்லா மசிச்சு அதை வந்து ஃபேஸ் அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா அதிகரிக்கும். இதனால நம்ம ஸ்கின் வந்து க்ளோ ஆகும். நெக்ஸ்ட் ஃபேஸ் பேக். ஃபேஸ் பேக் பார்த்தோன்னா பப்பாயா, இது வந்து நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பப்பாயாவை வந்து நல்லா சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபேஷியல் வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சே நம்ம வந்து இந்த ஃபேஷியலை வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபேஷியல் மூலமாக நம்மளோட பிம்பிள்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும், ஆக்னீஸ் ரிமூவ் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேஸில் நல்ல க்ளோ வந்து கிடைக்கும். இந்த ஃபேஷியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம அதுல என்ன ரிசல்ட் வருதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. Dazzler All Day Lip Color. Available in 30 plus shades at Rs. 200. உங்க ரெண்டு பேர்ல யாரு பயங்கர ரொமான்டிக்? ரொமான்டிக் தடையவே கிடையாது. ரெண்டு பேருமே வேஸ்ட். நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. ஆமா. அப்ப இது வரைக்கும் என்ன சொல்றது? இவளுக்கு அந்த அளவுக்கு மத்த விஷயத்துல மெச்சூரிட்டி அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. மன வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல வந்தேன். இல்ல மன வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல, நான் இவளோட பேரே பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சைல்டு தான் சேவ் பண்ணியிருப்பேன். இவரோட இதே வந்து ஸ்பெஷல் சைல்டு தான் சேவ் பண்ணியிருப்பேன். நீங்க இவருக்காக ஃபியூச்சர்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்க விஷயம் தார் கார் ரொம்ப பிடிக்கும். அது வந்து வாங்கி கொடுக்கும். தனித்தனியா செப்பரேட்டா எல்லாம் யோசிச்சு வைக்கல. ரெண்டு பேரும் என்ன பண்ணாலும் ஒட்டுக்கா பண்ணா போதும். ஸோ இந்த ப்ரப்போசல் டைம் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு? யார் ப்ரப்போஸ் பண்ணீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சத்தி, நீ தானே ப்ரப்போஸ் பண்ண? என்னதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுதான். அப்புறம் இந்த கமெண்ட்லாம் நம்ம தள்ளி விட்டுட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். அந்த மாதிரி தான் பாசிட்டிவா தான் அப்படி தான் போயிடு. நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்துகிட்டே பிரஷர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஓடும் காலங்கள் உடனோடும் நினைவுகள் தடுமாறும் பயணங்கள் தொடர்கிறதே. இதுதான் வாழ்க்கையா? ஒரு துணைதான் தேவையா? மனமேனோ என்னையே கேட்கிறேன்.